இந்த அம்மாவோட கனவை இந்த வீடியோல நாங்க நிறைவேற்ற போறோம். அவங்க பொண்ணுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வேலை செய்யறாங்கன்னு எங்க இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்துச்சு. சோ ஒரு சர்வே பண்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட பேசணும். உங்க ஹஸ்பண்ட் பொண்ணு பிறந்துருச்சுன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. பொண்ணு பிறந்துருச்சுன்னு விட்டுட்டு போயிட்டாலும் இவங்க மட்டும் விட்டு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட பொண்ணை இவங்க படிக்க வைக்கிறாங்க. ஆனா அவங்களோட வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கிற காரணத்தால அவங்க பொண்ணு விருப்பப்பட்டு கேட்கிற எதையும் அவங்களால வாங்கி கொடுக்க முடியல. அதை நினைச்சு அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா? ஃப்ரிட்ஜ் பாட்டில் எடுத்துட்டு எந்த வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கோ அங்க போய் தண்ணி. நோ ப்ராப்ளம், நாம இருக்கோம்ல. கொஞ்ச நாள் கழிச்சு பிளான் பண்ணபடியே அவங்க வீட்டுக்கு திரும்ப போனேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க ஒரு ஸ்பெஷல் ஃபேமிலியா செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க வேணும் நினைக்கிற இந்த ஃபிரிட்ஜை ஜெயிக்கணும்னா நீங்க ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஃபிரிட்ஜை திறந்து நாலு பாட்டில்ஸ் அவங்களுக்கு காமிச்சேன். இந்த நாலு பாட்டில்ஸ்ல ஒரு பாட்டில் மட்டும்தான் ஃபிரிட்ஜோட சாவி இருக்குன்னு சொன்னேன். அந்த சாவி இருக்கிற பாட்டில கண்டுபிடிச்சாதான் ஃபிரிட்ஜ் உங்களுக்கு சொந்தமாகும்னு சொன்னேன். அதோட கேமையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப டென்ஷனோட ஒரு பாட்டில செலக்ட் பண்ணி அதுல இருந்து கூல் ட்ரிங்க்ஸ் கீழே கொட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத சீக்ரெட் என்னன்னா அதுல இருந்து எல்லா பாட்டில்ஸ்லயுமே கீ இருக்கு. அந்த பொண்ணு முகத்துல சந்தோஷத்தை பார்த்து எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டாங்க. ஏன்னா